இன்றைக்கு என்ன சொல்ல போகிறோம்னா, ஜோதிடத்தில் சில கிரகங்கள் சேர்க்கையானதுனால ஏற்படக்கூடிய தோஷங்களை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய கிரக சேர்க்கை வருது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்குது, 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களும் இந்த 12 கட்டத்துக்குள்ளே அடைக்கப்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் ஜோதிடம் என்று சொல்கிறோம். ஜோதிடன் பலன், ஜோதிட பலன் சொல்கிறதுக்கு முக்கியமாக இந்த 12 கட்டங்களும் 9 கிரகங்களையும் பெற்றுத்தான் நியாயமான பலன்கள். உங்களுடைய பலத்தை பற்றி, பலவீனத்தை பற்றி, நான் ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன். அற்புதமான பல விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த 12 கட்டங்கள், 9 கிரகங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விளையாட்டை பற்றி பேசுகிறது தான் ஜோதிடம்ன்றது. சரி, இது ஒரு அற்புதமான கலை, கடல் போல விரிந்து இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் இது. இப்போ கிரகங்கள் 9 கிரகங்களும் 12 கட்டத்துக்குள்ளே தனித்தனியாக இருப்பதில்லை. ஒரு நேரம் ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கும், சில நேரத்தில் ஒரு கட்டத்தில் எந்த கிரகமும் இருக்காது, சில நேரம் 2 கிரகங்கள் சேர்ந்து இருக்கும். கிட்டத்தட்ட 5-6 கிரகங்கள் வரைக்கும் ஒரே கட்டத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு இந்த பூமியில் இருந்தது. 2000 ஒரு முறை நாங்கள் பார்த்தோம், 5 கிரகம் ஒன்றாக இருந்தது. அந்த நேரம் பூமியில் சில அழிவுகள் ஏற்பட்டது. அந்த மாதிரி கிரகங்கள் சில நேரம் 1 அல்லது 2, 3, 4, 2 மேற்பட்ட கிரகங்கள் ஒரே கட்டத்தில் சேர்ந்திருக்கலாம். அப்படி கிரக சேர்க்கையினால் சில யோகங்களும் வரும், சில தோஷங்களும் வரும். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், சூரியனும் புதனும் ஒரே கட்டத்துக்குள்ளே இருந்தால் அது புத ஆதித்த யோகம். புத ஆதித்த யோகம்னா தலைமை பதவி எடுக்கிறது, பொறுப்படுத்து நடக்கிறது, 4 பேருக்கு தலைவராக இருக்கிறது, இவர் சொன்னால் 4 பேர் கேட்கறது, முக்கியமான விஷயத்தில் தலைமை தாங்கிறது, திறமையான முடிவுகள் எடுக்கிறது, இதெல்லாம் புத ஆதித்த யோகம். அப்போ கிரக சேர்க்கை, என்ன கிரகம் சேர்ந்திருக்கு, புதனும் சூரியனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் இந்த யோகம். அது மாதிரி குரு சந்திர யோகம், ஒரு ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் குரு சந்திர யோகம். செல்வாக்கு, புகழ், மதிப்பு, மரியாதை, பட்டம், பதவி, அந்தஸ்து எல்லாம் குரு சந்திர யோகம் கொடுக்கும். குஜமங்கள யோகம், சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் அது ஒரு யோகம். ராகு கேதுவும் குருவும் சேர்ந்தால் கேலக யோகம், கோடீஸ்வர யோகம், அது ஒரு யோகம். இந்த யோகங்களை மாதிரியே சில கிரகங்கள் சேர்ந்திருந்தால் எங்களுக்கு தோஷங்களும் ஏற்படும். அது மாதிரி தோஷங்கள், இப்போ குருவோட கேது சேர்ந்தால் யோகமாக போச்சு, கேலக யோகம். அதே குருவோட கேதுவுக்கு பதிலாக ராகு சேர்ந்தால் குரு சண்டாள தோஷம் என்ற ஒரு தோஷம் வந்துடும். அது மாதிரி சனியும் குருவும் சேர்ந்தால் பிரம்மகத்தி தோஷம் என்ற ஒரு தோஷம் வருது. அது மாதிரி செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் பூர்வ ஜென்ம தோஷம். இந்த மாதிரி ஜோதிடத்தில் 1 மேற்பட்ட கிரகங்கள் ஒரே கட்டத்தில் இருக்கிறதுனால, ஒரு கட்டத்துக்குள்ளே 2 கிரகங்கள் சேர்றதுனால சில யோகங்களும் சில தோஷங்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்குறோம்ண்டா, செவ்வாயும் சனியும் ஒரு இடத்துல சேர்ந்திருந்தால் அல்லது கேதுவும் சனியும் சேர்ந்திருந்தால் கர்ம வினை தோஷம் என்கின்ற ஒரு தோஷத்தை பற்றி பேச போகிறோம். நான் முந்தையே சொல்லியிருக்கேன், செவ்வாயும் சனியும் ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒன்றாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லோரும் கூட ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ, உங்களுடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் ஒன்றாக இருக்கின்றதா, அல்லது சனியோட கேது சேர்ந்து இருக்குதா? சனியோட செவ்வாய் சேர்ந்தாலும் சரி, சனியோட கேது சேர்ந்தாலும் சரி, கர்ம வினை தோஷம் உங்களுக்கு இருக்குது. இப்போ உங்களோட ஜாதகத்தில் அப்படி சேர்ந்திருந்தால் மிச்ச ப்ரோக்ராமை ஒழுங்காக பாருங்கோ, நான் அதை பற்றி சொல்ல போகிறேன். சேர இல்லையண்டா, அதை பற்றின கவலை உங்களுக்கு இல்லை, இந்த தோஷம் உங்களுக்கு இல்லை என்று நினச்சிட்டு இதை பற்றி கவலைப்படாமல் விட்டுருங்க, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி, இந்த தோஷம் உள்ளவர்கள் அதாவது என்ன செய்றீங்க, செவ்வாயும் சனியும் சேர்ந்தாலும் சரி, அதே மாதிரி சனி கேதுவோடு சேர்ந்தாலும் கர்ம வினை தோஷம். இந்த பேர்லேயே உங்களுக்கு போன ஜென்மத்தில் செய்த சில பாவங்களுக்குண்டான தண்டனைகளை, கர்ம வினைகள், நீங்கள் செய்த வினைக்குண்டான வினை பயனை இந்த புறவியில் அனுபவிக்க வேண்டும். சரி, இந்த தோஷம் இருந்தால் என்ன செய்யும், முதல்ல மனநிலை பாதிக்கப்படும். மனசில் ஸ்திர புத்தி இருக்காது, சஞ்சலம், சபலம், தடுமாற்றம், உற்சாகமின்மை, சோம்பேறித்தனம், முழுமையாக ஒரு காரியத்தில் ஈடுபட முடியாது, ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடியாது, ஒருத்தரோட நிரந்தரமாக பழக முடியாது, கொஞ்ச நாள் பழகினோன்னு அவரோடு உங்களுக்கு ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படும், குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும்,
தொழில் செய்கிற இடத்துல பிரிவுகள் ஏற்படும், ஒரு தொழிலை ஆர்வத்தோடு செய்ய முடியாமல் போகும், நிலை இல்லாத தன்மை இருக்கும். அடுத்தது தொழிலில் ஏற்றம் இறக்கம் வந்து கொண்டே இருக்கு. கொஞ்ச நாள் நல்லா இருப்பீர்கள், பேர்ந்து கீழே விழுந்துருவீங்க. திரும்பி கொஞ்ச நாள் நல்லா இருப்பீங்க, திரும்பி கீழே விழுந்துருவீங்க. இப்படி ஒரு ஏற்ற இறக்கம், தொழிலில் ஏற்ற இறக்கம், உடல்நிலை பாதிப்பு, ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும், காரணம் இல்லாமல் நோய் வரும். டாக்டர்கிட்ட போய் கேட்டால் ஒன்றும் இல்லைன்றவர், ஆனால் எங்களுக்கு வலி இருக்கும், நோவு இருக்கும், நோய் இருக்கும், நோயாளி போன்ற ஒரு உணர்வு இருக்கும், மனசில் தைரியம் இருக்காது, இதோ நோய் வந்துட்டதோ, நோய் வந்துடப்போதோ என்ற ஒரு பயம் இருக்கும், இதெல்லாம் வந்து கொண்டு இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கிய பிரச்சனையை பற்றி சொல்லிட்டேன், நிலை இல்லாத தொழிலை பற்றி சொல்லிட்டேன், ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே சண்டை வரும், பிரிவினைகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை, தொழிலில் ஏற்ற இறக்கம், இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு கர்ம வினை தோஷம் இருக்குது. உங்களோட ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ, செவ்வாயோட சனி சேர்ந்தாலும் சரி, சனியோட கேது சேர்ந்தாலும் சரி, உங்களுக்கு கர்ம வினை தோஷம் உண்டு. சரி, இப்போ இந்த தோஷம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டீங்களா ஐயா, இந்த தோஷம் இருந்தால் என்னென்ன கஷ்டங்கள் வரும்னு சொல்லிட்டீங்களா ஐயா, அடுத்தது பரிகாரம். அதுதான் முக்கியம், ஜோதிடத்தில் முக்கியமான விஷயம் பரிகாரம். தோஷத்தை தெரிஞ்சு கொள்வதோ, தோஷத்தினால் நீங்கள் படுற கஷ்டமோ முக்கியம் இல்லை, என்ன பரிகாரம் செய்தால் இதிலேருந்து விடுபடலாம். முதலாவது கர்ம வினை தோஷத்திற்கு முதலாவது பரிகாரம் உழவார பணி செய்தல். உழவார பணி செய்தல்னா என்ன, கோயில்களில் உள்ள புல் பூண்டுகளை எல்லாம் துப்புரவாக்கி கொடுக்கறது, கோயிலை கழுவி கொடுக்கறது, கோயில் தோட்டத்தை பராமரிக்கிறது, கோயிலில் உள்ள பூ மரத்துக்கு தண்ணி ஊற்றுறது, கோயில் வீதியில் சிரமதானம் செய்கிறது. சிரமத்தை தானம் செய்தால் சிரமதானம், நீங்கள் சிரமப்பட்டு ஒரு வேலையை செஞ்சால் சிரமதானம். அந்த அல்லது அந்த நீங்கள் போய் உங்களுக்கு புல் பிடுங்கு கொடுக்காட்டி ஒருத்தரை அந்த இதெல்லாம் துப்புரவாக்க சொல்லி அவருக்கு நீங்கள் ஒரு காசை கொடுக்குறது, இது எல்லாத்தையும் கூட நீங்களே உங்களுடைய கைகளினால் செய்தால் கர்ம வினை தோஷம். சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு, கர்ம வினை தோஷத்துக்கு முதல் பரிகாரம் உழவாரப்பணி. உழவாரப்பணி என்ற கோயில் வீதியை சுத்தப்படுத்தி கொடுக்குறது, அங்குள்ள மரஞ்செடிகளை வெட்டுறது, புல்லை பிடுங்குறது, கோயிலில் ஒரு நந்தவனம் வச்சிருப்பினம் அந்த நந்தவனத்தை துப்புரவாக்கி கொடுக்குறது, பூ வாங்கி கொடுக்குறது, மாலை கட்டி கொடுக்குறது, அந்த மரங்களுக்கு தண்ணி ஊற்றுறது, கோயில் கழுவுறத்துக்கு ஏற்பாடு செய்கிறது, கோயிலில் உள்ள விளக்குகளை சுத்தப்படுத்தி கொடுக்குறது, இந்த மாதிரி சிரமதானங்கள்லாம் மிகச்சிறந்தது. உழவார பணி செய்தால் கர்ம வினை தோஷம் நீங்கும். ரெண்டாவது, சுயம்புவாக தோன்றிய கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யணும். அதாவது சுயம்பு லிங்கம் என்று சொல்லுவோம். சுயம்பு லிங்கம்னா என்னென்னா, நாங்கள் கொண்டே ஒரு சிவலிங்கத்தை அந்த கோயிலை வைக்கலை, அந்த கோயிலில் உள்ள சிவலிங்கம் தானாகவே தோன்றியது. இது வந்து சுயம்பு லிங்கம் அல்லது சுயம்புவாக உள்ள கோயில், தானாக தோன்றிய ஒரு பொருளை மூலஸ்தானத்தில் வச்சுருக்க. அப்படி நிறைய கோயில் இருக்குது, இலங்கையிலும் இருக்குது, இந்தியாவிலையும் இருக்குது. சுயம்பு தான் தோன்றீஸ்வரர் கோயில்னு இருக்குது, தான் தோன்றியாக தான் தோன்றீஸ்வரர் கோயில் என்றே அந்த கோயிலுக்கு பேர் இருக்குது. சுயம்புவாக மூலஸ்தானத்தில் ஒரு தெய்வ உருவம் தோன்றும், ஒரு கல் ஒன்று முளைச்சு கொண்டு வரும், அதை சிவனாகவோ பிள்ளையாராகவோ வழிபடக்கூடிய விஷயங்களுக்கு தான் தோன்றீஸ்வரர் என்று சொல்கிறது. சுயம்புவாக தோன்றிய ஒரு ஆலயத்திற்கு நீங்கள் சென்று அங்கே போய் வழிபாடு செய்தால், அல்லது சுயம்புவாக தோன்றிய ஒரு லிங்கம் அல்லது ஏதோ ஒரு கோயிலுக்கு, சுயம்புவாக தோன்றிய கோயிலுக்கு போய் 108 தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த கர்ம வினை தோஷம் நீங்கும். இது ஒரு விஷயம் சொல்றேன். கிரகண தோஷம்னு இன்னொரு தோஷம் இருக்குது. நான் சொன்னேன் கிரகங்கள் சேர்றதுனால, கிரகண தோஷம் என்றால் சூரியன் அல்லது சந்திரன் ஜாதகத்தில் கெட்டிருந்தால் உங்களுக்கு கிரகண தோஷம் உண்டு. பௌர்ணமி அமாவாசையில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு கிரகண தோஷம் உண்டு. ஜாதகத்தில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு கிரகண தோஷம் உண்டு. கிரகண தோஷம் இதையும் தெரிஞ்சுக்கணும். கிரகண தோஷம்னா என்னண்டா, ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் கெட்டிருந்தால் உங்களுக்கு கிரகண தோஷம் உண்டு. பௌர்ணமியில் நீங்கள் பிறந்த திதி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதியில் பிறந்திருப்பீங்க, நீங்கள் பௌர்ணமி திதி அல்லது அமாவாசை திதியில் பிறந்திருந்தால்
உங்களுக்கு கிரகண தோஷம் உண்டு. அல்லது ஜாதகத்தில் உங்களுக்கு தெரியும், பஞ்சாங்கத்தில் இன்றைக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு போட்டிருக்கேன். இந்த மாதிரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய காலத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், சூரிய கிரகணத்தில் ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவினம், சூரிய கிரகணம் இருக்கிற நேரத்தில் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவினம், சூரிய கிரகணத்தில் மனநிலை பாதிக்கப்படும்னு சொல்லி, இந்த மாதிரி சூரிய சந்திர கிரகணத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த கிரகண தோஷம் இருக்கும். அதாவது சூரிய கிரகண தோஷம் இருந்தால் வளர்புற ஞாயிற்றுக்கிழமையும், சந்திர கிரகண தோஷம் இருந்தால் வளர்புறை திங்கக்கிழமையும் சிவன் கோயிலுக்கு போய் 108 தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த கிரகண தோஷம் நீங்கும். என்ன நேர்களே, நீங்கள் நீண்ட ஆயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.